வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் இன்றைய மாலை 4 மணி செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 43 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பில்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய அவருடன் தொடர்பில் இருந்த 600 பேரின் செல்போன் எண்கள் கண்காணிக்கப்படுகிறது. தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மாதாந்திர மின் கணக்கீடு முறையை செயல்படுத்த வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6600 கன அடியாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 2285 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை திட்டம் வகுத்துள்ளது. தமிழகத்தில் வரும் நாட்களில் குளிர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் நெதர்லாந்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டின் பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு 140 அதிகரித்துள்ளது. பேராசிரியர் அன்பழகன் 100 விழா, அவரது சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று. 69% இடஒதுக்கீட்டு முறையில் செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 5 நாட்கள் தீவிர தூய்மை பணி மேற்கொள்ளப்படுவதாக மாநகராட்சி அதிரடியாக அறிவித்துள்ளது. இத்துடன் தமிழ் கிளவி நியூஸின் மாலை தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா.